குட்டிமா தமிழ் டிவி நிகழ்ச்சிக்கு எனது அன்பான வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன். வணக்கம் சார். நீங்க வந்து டாக்டர்னு சொல்றீங்க, எப்படி திரைத்துறைக்குள்ள வந்தீங்க, சினிமாக்குள்ள வந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து மதுரையில் டாக்டருக்கு படித்தேன் சார். படிச்சுட்டு இருக்கும்போதே ஸ்கூலில் நாடகம்லாம் சின்ன சின்ன வேஷங்கள்லாம் நடிப்பேன். அப்பயே எனக்கு வந்து சினிமா மேலே மிக ஒரு லவ், அதாவது உண்மையான ட்ரூ லவ்னு சொல்லும்போது அதை சினிமாவை நான் காதலித்தேன். நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது அலைகள் ஓவியலுங்க படத்துக்கு மத்தியானம் முதல் பீரியடை கட் பண்ணிட்டு சைக்கிள்லே போய் வெறித்தனமான படம் பார்த்தேன். அதே மாதிரி ஜெயின்ஸ் படம் நில் கவனி காதலியில் மிக அற்புதமான மாடல் திரைப்படம் நிறையா பார்ப்பேன். இதாலே வீட்டில் வந்து எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பிரச்சனையாக மேலே பிரச்சனை வந்துச்சு. சரி, என்ன தான் இருந்தாலும் சென்னைக்கு சென்னால் தான் சினிமாவில் சகிக்க முடியுன்னு ஜெயிக்க முடியுதுன்னு சொன்னதுனால சென்னைக்கே நான் வந்துட்டேன் சார். வந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன குன்றத்தூர் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு சின்ன கிளினிக்கு வச்சுக்கிட்டு ஏன்னா வருமானத்து வேணும் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு அப்படியே மூலமாக ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணதில் எஸ்ஏ சந்திரசேகர் சமூக நண்பர்கள் என்ற படத்தில் எனக்கு விவேக் சார் கூட ஒரு நாலஞ்சு சீன் காலேஜில் கொடுத்தாரு சார். அந்த வாய்ப்பு எஸ்ஏ சந்திரசேகர் படத்தில் நடிச்சாருன்னு அந்த படத்தோட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? நானாக தான் மூவ் பண்ணேன். நானாவாக கம்பெனி ஏறி இருக்கும்போது அப்போ சொன்னாங்க, எதுவுமே எஸ்ஏ சந்திரசேகரில் ஆடிஷன் நடக்குது, நீங்கள் போய் பாருங்கன்னாங்க. நான் போய் பார்த்தோன்னே டைரக்டர் வந்து, நீ சஃபாரிலாம் போட்டு வரக்கூடாது, காலேஜுக்கு வந்து டி ஷர்ட்டில் ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு வந்துருந்த தம்பின்னு அவரே என்னை பார்த்து நேரில் சொன்னார். சொன்னதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு நாள் காலேஜ் நல்லா யூஸ் பண்ணார் சார். அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு சார். அதுக்கப்புறம் சத்யா மூவிஸில் போய் நான் நீங்கள் சொன்ன மாதிரி நாச்சிப்புங்கிற சார் மேனேஜர் சாரை பார்த்தேன். அப்புறம் டைரக்டரை பார்த்தேன். அந்த டைரக்டர் வந்து மணிவண்ணன் சார். மணிவண்ணன் சார் தான் என்னை பார்த்துட்டு, தம்பி நீ வந்து பாண்டிச்சேரி வரணும், உன்னால் வர முடியுமன்னாரு. வந்தேன் சார். போனதுக்கு அவரே வந்து என்னையும் சத்யராஜ் சார் கவுண்டு மினர் சார் கூட ஒரு நல்ல ஒரு காமெடி கொடுத்தாரு. புது அந்த படத்தினுடைய பேர் புது மனிதன் சார். அது எப்போ ரிலீஸ் ஆச்சு? சத்யா மூவிஸ் கம்பெனி இல்லையா, ஆர் எம் வீரப்பன் தயாரிப்பாளர், படம் ரிலீஸ் ஆச்சு சார். அதுக்கப்புறம் செந்தில்நாதன் டைரக்டர் சார் நான் பார்த்தேன் சார். அவர் வந்து காவல் நிலையம்னு ஒரு படம் எடுத்துருந்தாரு, நிலையம்னு ஒரு படம். அது வந்து சரத்குமார் சார் தான் கதாநாயகன். என்ன வந்து, நீங்கள் ஒரு எம்எல்ஏ கேரக்டராக ஜெயிலில் வந்து ஒரு கொலை பண்ணணும் தம்பி, நீ வந்து கரெக்டாக பண்ணணும்னு சொன்னார். சரிங்கன்னு ஏபி ஸ்டூடியோக்கு வர சொன்னார். சாயங்காலம் போயிட்டு அதே மாதிரி ட்ரெஸ்லாம் கொடுத்து, அது கடைசியில் பார்த்தா ஜனகராஜ் கொலை செய்கிற மாதிரி ஒரு சீனு. ஆமாம், அவரே எனக்கு சொல்லியும் கொடுத்தாரு, கரெக்டாக பண்ணேன், கரெக்டா எடுத்தாங்க சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிலிம் ரோல்ல வந்து, ஆமா சார், இப்ப இந்த சொன்ன இந்த மூணு படமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷம் 13 வருஷமா டிஜிட்டல் வந்துருச்சு, ஆமா சார். இப்ப பிலிம்ல நடிக்கிறதுக்கும் இந்த டிஜிட்டல்ல நடிக்கிறதுக்கும் நடிகரா உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா சார்? பிலிம்ல எடுக்கும்போது ஒரு தடவைக்கு மூணு தடவை மானிட்டர் பார்த்து தான் எடுப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் இதான ஒரு அடி பிலிம் ரேட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு இன்னொரு நண்பர் சேரன் சாரை நான் வந்து போய் பார்த்தேன். எஸ் ஏ ராஜகண்ணன் தயாரிப்பு படத்தில் மகாநதிங்கிற ஒரு படத்துக்கு அவர் தான் சேரன்ஸ் தான் செலக்ட் பண்ணார். ஆனால் நீங்கள் முடி கூட கட் பண்ணாங்க, நாங்களே கட் பண்ண சொல்லி கைதி கேரக்டர் கமல் சார் கூட பூர்ண விசுவாசத்தோடு தொடர்ந்து ஒரு 15 நாள் நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு சார் மகாநதியில் சார். இப்போ நீங்கள் கேட்டிங்களே டிஜிட்டலுக்கும் நெகட்டிவ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, நெகட்டிவ் வந்து ஒரு கேன் என்ன ரேட்னு தெரியும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் வச்சு தான் எடுக்க முடியும், ரிகல்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ இந்த டிஜிட்டலுங்கிறது வந்து ஒன்றும் நவீன உலகம் டிஜிட்டல் ஆகிடுச்சு. யார் வேணாலும் நடிக்கலாம், எப்படி வேணாலும் டேக் எடுத்துக்கலாம். அதால் வந்து தயாரிப்பாளருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இதுதான் சார் நெகட்டிவுக்கும் டிஜிட்டலுக்குள்ள டிஃப்ரெண்ட். ஆமாம் சார், நானும் சின்ன சின்ன வேஷமாக தான் நடித்தேன். ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முயற்சி தன்னை கைவிடாதுங்கிற மாதிரி. சரி, என்னதான பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக திருநெல்வேலி உமா சித்திரன்னு ஒரு பொண்ணு இருக்காங்க சார். அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு படத்தில் நான் போய் ஒரு படத்தில் நடித்தேன். அப்புறம் அந்த பொண்ணே வந்து என்கிட்ட ஒரு கதை சார், நீங்களே அந்த படத்தில் நடிச்சாலும் நல்லாயிருக்கும், இந்த கதை வந்து உங்களை சுற்றி தான் இருக்கும் கதை என்கிட்ட சொன்னாங்க. சரி, அப்போ வந்து டிஜிட்டல் வந்ததுனால வந்து எனக்கு ஒரு அப்போ ஒன்றும் சரி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கணும்னு சொல்லி கதையை எழுதுனாங்க. எழுதின பிறகு காஞ்சிபுரத்தில் போய் நாங்கள் அந்த படம் பேர் மனைவி அமைதலாம் சார். ஆமாம், அது ராஜசேகர் குமார் தான் ரெண்டு பேர் கேமராமேனை, நல்லபடியாக எடுத்தாங்க, நல்லபடியாக ரிலீஸும் பண்ணோம். ஓரளவுக்கு
யாருன்னு தெரிஞ்சு நான் தான் சார் படத்தில் கதையின் கதையின் நாயகன் கதையின் நாயகன் நான் தான் சார். அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே மாடசாமி சார் வந்து இந்த தமிழன் டிவியில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு தமிழன் டிவி ஒரு ப்ரோக்ராம் என்னையும் அந்த காமெடி ஆக்டர் இப்போ இருக்கார் அவர் பேர் என்ன சார் திரு மாடசாமின்னு ஒரு இயக்குனர் இருக்கார் சார். அவரு நட்பு ரீதியாக என்னையும் இப்போ மிகப்பெரிய ஃபேமஸாக இருக்கிற காமெடி புரோட்டாஸ் இருக்கக்கூடிய நாங்களும் வந்து தமிழன் டிவியில் ஒரு காமெடி ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தோம் சார். அப்போ அவர் எனக்கு ஒரு நண்பராக இருந்தார். அதுக்கப்புறம் இடையில வந்து நான் திடீர்னு ஒரு தடவை வந்து சந்திச்சு நான் ஒரு டைட்டில் கதை வச்சுருக்கிறேன்னே நீங்கள் பண்ண தான் நல்லா இருக்குன்னு சொன்னார். சொல்லிவிட்டு கதையும் சொன்னார். கதைக்கு டைட்டில் வந்து டாம் டூம் கல்யாணம்னு சொன்னார். அது முழுக்க முழுக்க அந்த சாட்டக்காரங்களை சார்ந்த ஒரு கதை சார். அதுவும் நல்லபடியாக பண்ணி படம் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் ஆச்சு. என்ன ஒரு மெயின் ப்ராப்ளம், இந்த கொரோனால படம் கொஞ்சம் இல்லை, போட்ட திரையரங்கெலாம் ஒரு வாரம் ஓடிச்சு, அதில் எந்த மாற்றமும் இல்லை, கொஞ்சம் கலெக்ஷன் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இதுதான் சார் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது சார். ஓகே சார், இப்போ நீங்கள் படம் எடுத்தீங்க, ரிலீஸ் பண்ணிட்டீங்க, லாபமும் சரியாக வரலைங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ வரக்கூடிய புதுமுக தயாரிப்பாளருக்கு நீங்கள் என்ன மாதிரியான அட்வைஸை சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா ரெண்டு படத்தை நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க சார். புதுமுகங்கள் போட்டு எடுக்கிறது ஒன்று, தயாரிப்பு நேரம் நல்லா இருக்கணும், இல்லையா நடிக்க ஒரு நேரம் நல்லா இருந்தா அது ஜில்வர் சுப்ளி சார். நான் அதை பத்தி பேசுறேன் சார். ஃபார் லக் அதிர்ஷ்டம்னு ஒன்று சொல்றாங்க இல்லைங்களா, அந்த அதிர்ஷ்டம்னு கொஞ்சமான இருந்தாதான் ஓரளவுக்கு படங்கள் வரும் சார். இப்ப வர படங்கள் எதுவுமே ரொம்ப மூணு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் அட்ரஸ் இல்லாம போயிடுது. ஆனா ஓரளவுக்கு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க இல்லையா, இவங்களை போட்டால் படம் ஓரளவுக்கு போகுது. ஆமாம் சார், இதுதான் இதை தான் நான் நானும் இல்லை நீங்கள் யாரை கேட்டாலும் இதான் சொல்ல போகிறாங்க. அடுத்து என்ன சார் படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது மறுபடியும் அடுத்து கொஞ்சம் அப்டேட் கொடுங்க. அடுத்து வந்து ராஜேஸ்வரின்னு ஒரு இயக்குனர் மணப்பாறையில் இருக்கார். அவர் ஏற்கனவே ஒரு நேசம் நேசம்னு ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்தில் நான் வந்து ஒரு சித்த வைத்தியராக ஒரு காமெடியாக மொட்டை அடித்து பண்ணினேன் அந்த படத்தில். அவர் வந்து இந்த படத்துக்கு நீ பண்ணதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய இயக்கத்தில் ஜெயிச்சுட்டோன்னு ஒரு படம் வந்து எடுத்துட்டுருக்காரு சார். ஜெயிச்சுட்டோம்னா அதில் வந்து என்னை ஊமையாக நடிக்க வச்சிட்ருக்காரு. இப்போ வந்து அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னும் டப்பிங் 5.6 கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை இருக்குது சார். இதில் கதையின் நாயகனாக தான் சார், இது அவருடைய இயக்கம். இப்போ வந்து இதை வந்து அவர் தான் முதல்ல தயாரிப்புலாம் இருந்தார். அவருடைய சூழ்நிலைக்காக என்னை என்னை வந்து மாற்றி விட்டு நீங்கள் மாற்றின்னு சொல்லிட்டாரு சார். இதுதான் சார் உண்மை. இப்போ நீங்கள் இப்போ நடிகராகிட்டீங்க, தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க, இயக்குனர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள்? ஏன்னா நடிகராகிட்டீங்க, தயாரிப்பாளர் ஆல்ரெடி இப்போ மூணாவது படம் பண்ணுறீங்க, இயக்கம் கதை ஏதாவது எழுதி வச்சுருக்கீங்களா? நான் ஒரு ஒரு 4-5 கதை எழுதி வச்சிருக்கிறேன் சார். அதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் ஒரு பிளான் இருக்கு சார், அது முடிஞ்ச பிறகுதான் சார் கொஞ்சம். ஆமாம் சார், ஆமாம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தலைவர், கட்சி தலைவர், நடிகர் சங்கத்துக்காக உழைத்தவர், ஒரு மிகப்பெரிய வள்ளல், அவருடைய மறைவை வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த காலத்தில் கர்ணன் வந்து கவச கண்டனத்தோட பிறந்தான். அதுக்கு அடுத்து அவர் கர்ணனை தான் சார் நான் நினைக்கிறேன். ஆமாம் சார், அதாவது தான் சுயநலம் இல்லாமல் என்னதான் சம்பாதிச்சாலும் அவர் ஒரு வள்ளல் தான் சார் சொல்ல முடியும். கர்ணன் வந்து கவச கண்டனத்தோட பிறந்தார், ஆனால் இவர் வந்து தான் மனசு அந்த மாதிரி சார். இவரை பற்றி நம்ம எதுவுமே தியாகி மட்டும் இல்லை, கொடைவல்லலை விட ஒரு ஒரு படி மேலே சார். அவர் இப்போ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவருடைய இறுதி சடங்கில் கலந்துக்கிட்டாங்க, எதிர்கட்சியாக இருந்தவங்க கூட இருந்தவங்க. இப்போ நடிகர் அஜித்குமார் வந்து இதில் வந்து கலந்துக்கல, துபாயில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசுனதா ஒரு செய்தி வெளியிட்டாங்க. இதை பற்றி உங்களுடைய நடிகர் இது இன்னைக்கு ஒரு நடிகரா ஒரு சக கலைஞருக்கு அஜித்குமார் வந்து மனிதனுடைய சூழ்நிலை எப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா?
அவர் துபாயில் இருக்குங்கும் போது எப்படி வர முடியும்? ஃப்ளைட்டு பிடிச்சி தான் வரணும். வரணும்னு ஒரு ஏன்னா வந்து பார்க்கலாம். ஆனால் அவர் அங்கே சூழ்நிலை எப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா சார்? அது ஒரு காரணம். இப்போ கூட பிறந்த அண்ணனும் தம்பியும் இருந்தால் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். அதுவும் ஒரு காரணம். நடிகர் சங்கத்தில் வந்து நடிகர் சங்கத்தோட கடன் அழைத்தவர் அஜித் குமார் அவர்களுக்கு ஓகே கிடையாது. அண்ணன் மாதிரி தான் ஒரு துபாயில இருந்தாரு வர முடியல. துபாயில இருந்து சென்னைக்கு ஃபிளைட்ல வந்தா தோராயமா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் ஆகும். அப்படி இருக்கும்போது வரலங்கிறது ஒரு சக நடிகரா உங்கள்ட்ட கருத்து கேட்டேன். நீங்க வந்து சூழ்நிலையே காரணம் காட்டுறீங்க. ஆமா சார். சரி, இன்னொரு விஷயம் பார்ப்போம். நடிகர் வடிவேல் அவர்கள் வந்து இன்னும் அவர் சென்னையில இருந்திருப்பாரு இல்ல மதுரையில இருந்திருப்பாரு. அவருக்கும் இவருக்குமான அந்த ஆரம்ப காலத்துல நட்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பகையானாங்க. இறுதிச் சடங்குக்கு வந்து அவர் கலந்துக்கல நடிகர் வடிவேல் அவர்கள். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவர் வைகை புயல் சார். அவரு சின்ன கவுண்டர் படத்துல விஜயகாந்த் சார் கொடை பிடிச்சிருந்தது அவர் ஃபேமஸ் ஆனார். அது பண்ணி நடிச்சிருக்காரு. அதில் நல்லா த்ரோ அவுட்டாக வந்ததுனால அவர் ஓரளவுக்கு அது ரேட்டு வளர்த்துட்டார் சார். ஆனால் விஜயகாந்த் சாருக்கும் வடிவேல் சாருக்கும் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியல சார். ஒன்றும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம், அல்லது அவர் வர முடியாத சூழ்நிலை எங்கேயாவது லாக் ஆகிருக்கலாம். அது அவருக்கு தான் சார். அது வந்து அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை சார். நம்ம சொல்ல முடியாது. நம்ம கருத்து சொல்ல முடியாது சார். ரெண்டு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க சார். ஒரு படம் எடுத்துருக்கீங்க. இப்ப நீங்க படங்கள் ரிலீஸ் பண்ணும் போது எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சீங்க? சங்கங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுச்சா இல்லையா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல உறுப்பினரா இருக்கிறேன். சரி, எந்த சங்கமும் யாருக்கும் எந்த உதவியும் செய்யல. அப்புறம் எதுக்கு சங்கத்துல உறுப்பினரா இருக்கீங்க? அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நான் வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் சேர்ந்தேன். நமக்கு ஒரு சேஃபாக இருக்குமேங்கிறதுக்காக தான் சார் சேர்ந்தேன். நானாக என்ன செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா, மவுண்ட் ரோட்டில் போய் சில மீடியேட்டர்களை பார்த்தேன். மீடியேட்டர்களை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க, டிசைன் படம்லாம் ஓகே சார், டிசைன் கொஞ்சம் மாற்றி நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் படமே முடிஞ்சு போச்சு, வினைல் பேனரும் போட்டாச்சு, டிசைன்ஸும் போட்டாச்சு, இதுக்கு மேலே எங்கே சார் பண்ண முடியுங்கும்போது திரு சேகர் சார் அவர்கள் எனக்கு மவுண்ட் ரோட்டில் ஒரு தியேட்டர் பிடிச்சி கொடுத்தார். அவர் வந்து இப்போ வந்து நம்ம ஊர் பூக்காரி நாட்டுப்புறத்தான் ரெண்டு படம் வந்து இயக்கியிருக்கேன். அவருடைய படத்தில் த்ரௌட்டாக நடிச்சிருக்கேன். அவர் தான் சார் முதல்ல எனக்கு ஒரு திரையரங்க மவுண்ட் ரோட்டில் பிடிச்சி கொடுத்தார். மனைவி அமைங்கிற படத்துக்கு. அதே மாதிரி ஆமாம் சார், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது பிரச்சனை வந்துச்சா? இந்த படத்தில் வந்து பிரச்சனை எதுவும் இல்லை. ரிலீஸ் பண்ணும்போது பிரச்சனை எதுவும் இல்லை. நானாக மூவ் பண்ணி மதுரையில் வந்து சுப்பிரமணியன் ஒரு சார் இருக்கார், அவரை நான் மூவ் பண்ணேன். அப்புறம் சேலம் ஏற்கனவே மனைவியில் சேலம் ஊழிச்சது நான் தனிப்பட்ட முறையில் ரிலீஸ் பண்ணேன். ஆமாம், அதே மாதிரி நாம் ரிலீஸ் பண்ண தேட்டர் சேலம் ஊழிய சக்தி நான் போய் கேட்டேன். அவங்க ஓகேன்னு டேட் கொடுத்துட்டாங்க. சரி சார், உங்கள் படம் போட்டுக்கலான்னாங்க. அதே மாதிரி ஒரு வாரம் நல்லா ஓடிச்சு ஒரு உண்மையிலேயே வந்து அவங்க ஒரு கரெக்டான பர்சன் கரெக்டாக ஒன் வீக் கழிச்சு எனக்கு கலெக்ஷன் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷோக்கு இத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லி எனக்கு அந்த எல்லோ கார்டு போட்டு எழுதி கொடுத்து கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த நேயர்களுக்கு குட்டிமா தமிழ் டிவி மூலம் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.